அநீதி இழைக்கப்படுகிறது, கோயில்கள் இடிக்கப்படுகிறது. புல்டோசர் கொண்டு போய் கோபுரத்தை இடிச்சு தள்ளுவியா? நீ ஏன் அவரும் சீப்பா? காஞ்சிபுரத்துல விக்கிரகங்களை உடைக்கிறான். இங்க மண்ணெடுக்கிறதுக்கு போனா அதுக்கு அறநிலையத்துறை வந்து அனுமதிக்க மாட்டோம். உடனே மண்ணெடுக்க போன பிஜேபியினர் கைது. இது எவ்வளவு ஒரு மோசமான சூழல் பார்த்து. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தைகள் செய்யக்கூடிய பெரும் குற்றங்கள், கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம், போலீசாரை மிரட்டுறது, அடுத்த ஜோத்த ஆட்டை போடுறது, நாடக காதல், தாதிவரி அரசியல், இதெல்லாம் வந்து இந்த பெரும் குற்றங்களை வந்து பேசுறதுக்கு திமுக பயப்படுது. நீங்க ஏடிஜிபி சைலேந்திர பாபு நாடாருங்கிறது இப்பதான் தெரியுது. யார் சொல்லி தெரியுது? பாரதி சொல்லிதான் தெரியுது. இப்போ ஜாதி வாரியா டிஎன்பிஎஸ்சி மெம்பரா? ஜாதி வாரியா நீதிபதியா? அதுக்குதான் சமூக நீதி. நம்முடைய தமிழ்நாட்டுல சாராய மரணங்கள் நடந்தது, 25க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். இது மாதிரி பிஜேபி ஆளுநர் மாநிலத்தில் எங்காவது நடந்திருந்ததுன்னா இந்நேரம் என்ன இருக்கும்? புதிய தலைமுறை இங்க இருக்குது, நியூஸ் 7 இங்க இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளும் எவ்வளவு விவாதம் பண்ணியிருப்பான், எத்தனை காட்சிகளை காட்டியிருப்பான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது? எல்லா மீடியாவையும் விலக்கி வாங்கி வச்சிருக்கான், எல்லாம் அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கான். இந்தியாவுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, விஞ்ஞானிகளுக்கு எதிராக. ஏ மோடிக்கு எதிராக நீ பேசு, நாங்க வரவேற்கிறோம். பிஜேபி கொள்கைகளை விமர்சனம் பண்ணி நாங்க வரவேற்கிறோம். ஆனா இந்தியாவுக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம், இந்து மதத்திற்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் என்ன? யாரும் பட்டினியில சாக கூடாதுங்கிறதுக்காக ரேஷன் கடைகள்ல இலவசமா உணவு தானியங்கள் வழங்கக்கூடிய திட்டம், எல்லா திட்டத்து மேலையும் பக்கத்துல உதயநிதி படம், இந்த பக்கம் கருணாநிதி படம், கொரோனா ஊசி உங்க அனைவருக்குமே தெரியும். மத்திய அரசாங்கம் எல்லாத்துக்கும் போடுது. திமுக காரன் கூட டோக்கனை வாங்கி வச்சு அவ முடியை கட்டிட்டு அதுல கருணாநிதி படத்தை போட்டுக்கிட்டு இந்த கொரோனா தடுப்பூசியிலே கூட அவர்கள் விளம்பரம் தேடி கொள்ளுகின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் விஞ்ஞானி கூப்பி பாராட்டுறாரு, பக்கத்துல எழுதி வேற கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய ஐயா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, என்னடா பேரே படிக்க முடியலையே, ஏன்னா அவர் பேர் வீரமுத்து மயில்சாமி அண்ணாதுறை. இவங்க கிட்டலாம் போய் போன உடனே சன் டிவிக்காரன், கலைஞர் டிவிக்காரன் எல்லாம் என்னன்னு மைக் நிட்டுறானா, நீ ஒரு தமிழனா இருந்து சிவன் சொன்னார், நான் இந்தியன். நம்ம நாட்டுல என்ன, மாதா பிதா குரு தெய்வம், அம்மா காலில் விடுவோம், அப்பா காலில் விடுவோம். உன்ன மாதிரி உதயநிதியோட வயசு என்ன, ஏவாதலோட வயசு என்ன? உதயநிதி காலில் போய் ஏவாதல் விழுகிறார். பதவிக்காக காலில் விழுந்தாங்களா, பகட்டுக்காக காலில் விழுந்தாங்களா? ரஜினிகாந்துக்கு வந்து யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுகிறாருன்னா என்னன்னா, அவர் ஒரு குருநாதன், அவர் ஒரு மடாதிபதி, அவர் ஒரு காலகட்டிய சன்னியாசி, அவர்கிட்ட இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது தமிழருடைய மரபு. விண்வெளியில நம்முடைய விஞ்ஞானிகள் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார். இஸ்ரோ ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறது. ஆனா இவங்க எதை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஓஹோ அந்த விஞ்ஞானி என்ன ஜாதி. அப்போ நீங்க ஏடிஜிபி சைலேந்திர பாபு நாடாருங்கிறத இப்பதான் தெரியுது. யார் சொல்லி தெரியுது? பாரதி சொல்லிதான் தெரியுது. இப்போ ஜாதி வாரியா டிஎன்பிஎஸ்சி மெம்பரா? ஜாதி வாரியா நீதிபதியா? அதுக்குதான் சமூக நீதிங்க. நம்முடைய தமிழ்நாட்டுல சாராய மரணங்கள் நடந்தது, 25க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். இது மாதிரி பிஜேபி ஆளுநர் மாநிலத்தில் எங்காவது நடந்திருந்ததுன்னா இந்நேரம் என்ன இருக்கும்? புதிய தலைமுறை இல்லையா? இங்க இருக்குது நியூஸ் 7, இங்க இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளும் எவ்வளவு விவாதம் பண்ணியிருப்பான், எத்தனை காட்சிகளை காட்டியிருப்பான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதெல்லாம் அனுமதிக்க மாட்டான், எல்லாம் ஒன் சைடு தான். இதெல்லாம் பேசப்படாத பெருங்குற்றங்கள், இதை பேசவே அவங்க விரும்பல. இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு, நம்பர் ஒன் மாநிலம் கடன் வாங்குவதிலே என்பது உண்மை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில பார்த்தேன் நம்ம போக்குவரத்து கழகம், அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு இல்லைங்களா, இந்த போக்குவரத்து கழகத்தினுடைய பணிமனையெல்லாம் அடமானம் வைக்கணும், ஏன்னா நஷ்டத்துல போகுது. பஸ் ஸ்டாண்ட போக்குவரத்து கழகத்துடைய டிப்போவை இதையெல்லாம் அடமானம் வச்சு சம்பளம் வாங்கி கொடுக்குறான். இன்னும் கொஞ்ச நாள் திவாலாக போகுது. காரணம், போக்குவரத்து துறையிலே ஊழல். இது எங்காவது குஜராத்ல அந்த மாதிரி நடந்திருந்தா சும்மா இருப்பானா? பஸ் அடமானம் வச்சுதான் சம்பளம் கொடுத்துருக்கான், உண்மைதான். அதே மாதிரிதான் மின்வாரியம், ஊழல், நிர்வாக சீர்கேடு மின்வாரியத்துல. அதனாலதான் இன்னைக்கு மின்சாரம் பற்றாக்குறையாது. நீங்க சொல்லுங்க, எடப்பாடி ஆட்சியில் நடந்ததா மின் தட்டுப்பாடு இருந்ததா? எடப்பாடி ஆட்சியில் மின் தட்டுப்பாடு இல்லை. தண்ணீர் தட்டுப்பாடு இருந்ததா எடப்பாடி ஆட்சியில்? தண்ணி பிரச்சனை இருந்ததா? இல்லை. மிகை மின் மாநிலமா இருந்தது எடப்பாடியுடைய ஆட்சியில. ரவுடி பையன், அயோக்கியன், பொம்பளை பிள்ளையை கேலி பண்றேன், எல்லாரும் என்னன்னாக்க, எல்லா காவல் நிலையத்துல வடிக்கு விடுவான். காவல் நிலையத்துல பாத்ரூம் போது வடிக்கு விடுவானா இல்லையா? சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலா இருந்ததா இல்லையா? ஆனா இப்ப எங்காவது பாத்ரூம்ல வடிக்கு விடுகிறானா? அறிவால் எடுத்து சுத்துறான்.
Lingla, rawat kita mana, ganja dikira, polis ada dikira, polis ada, angga, angga, ini adalah polis orang, ini adalah nama sami betul pakar. Ini madri, nampu deh, tamada katilah, besok pada ada pala perum gutranggil, ini adalah drabid, angga lori percara balatan, angga lori udah balatan, angga lori ya, angga, angga, semua media ini melakukan juga, semua angga kontrol juga. Koyil lah koyi. Mandi dekerek pon, yang ke ur le, mandi lama terini. Naga, wala tor tayang goil le, ke ur le, ur koi dekuk. Wala tor tayang goil, angin engkau prasar mandi dekik la, angko putru dekuk, angko putru mandi dekuk, naga neti le bercuk. Yang ke awde, nama ku puji kedi, pambu kedi, yenna mesama arnar jeli, angko wala tor tayang goil le koi, angko param bercuk. Anda putu mana edite, nama puisi itu mana, anda biar di guna mai itu, yang ke, enggak mama main di itu kan, yang ke sorry sorang kecina biasanya bantu cuci, wajib sorang kau ilman de, ingat mana de kerja itu bawa na, aduk orang lain itu orang itu, ani mau dikima tong udane, mana de kerja bawa BJP enar kaidu, ini apa lagi guru mosa mana soal pad, ini dalah bantu pesa pada main dia, pesa pada orang main dia, bisinya, ini dalah pesa marikin raja, ani ini edek kepadi kerja. கோயில்கள் இடிக்கப்படுகிறது ஆக்கிரமிப்பை அகற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆக்கிரமிப்பில் ஒரு கோயில் இருந்தாலும் அகற்றுவதற்கு முறை இருக்கு புல்டோசர் கொண்டு போய் கோபுரத்தை இடிச்சு தள்ளுவியாலேயே நீ அவுரங்கசீப்பா நீங்க பாருங்க காஞ்சிபுரத்துல விக்கிரகங்களை உடைக்கிறான் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவோம் என்கிற பேர் நீங்க இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்கிறான்னா அவன் முட்டாளா இருந்திருக்கோன்னா நமக்கு அது பிரச்சனை இப்ப ஐயா ஸ்டாலின் கிட்ட போய் Nampuri awal-awalnya ikan udang ini kita pergi, orang kan nama mandi enjo para ulmi poti lejai chenne, orang kopi kati, anu boleh, ini bandingnya, ya mana ini market, ini ya mana ini demand ni angkara ini berapa orang ini amat terlalu lead putin dah, ini sun TV, karang TV ni mana cuma terpana, orang nari korang berpenmani, lingla, anda tahu, anda penmani ini mandu koil sah termudah ini cili tanti, ini mana mandiriya boleh beklu kandu. Stalinnya orang beritu koi, umur ke nanti mandi beri bangi taro nangen. Anja mai anak mandi beri bangi taro pada aga, awam tu kurita anak awam kurita cek, ini dala kurita koi kati di, ingki mai tu beri agi lal. Anja mai anak kini beri kene kila, abis ni sonda tu mela, anja mai mela, kholai beri cik kurita, pot kai tu mandi ulah kurita. The theme of kauke, awam ni lekang tu kur kurita koi suddi kati nalu kurita, pot ni lal. Anda velat le, pali iru dudun, so nanggil ya, ponggal pergi suku itu dulu. Anda perih beri, anda velat le pali iru dudun, soliter. Orangnya abu rumah le balak. Abu tak kau pani terengya, anda adik cili orang koi terengya. Ada yang madri? Hah? Ama? Ipeti, pala bersih engkau, anda abdiya moodi marikir. Pesa berindiya pala bersih engkau, pesa ama moodi marikir. Ti muka utsa dagma. Ipeti pesi ita. Nama kondu, yang dahulu nari ke vote yang kita baca cino, ipun itu, ini drama itu mungkin terkalah arasan tu, udah kan kalau, niye, orang kat sana, jadi ni sama anci le, ni apa partner, kau apa ni apa partner, mood task macam moodu nari, liya, niye ini ki, ingat mana ni, perung kutra, liya task mac, anda perung kutra ini ke nara tu mandiri kerana, ingat mana ni, anda partner nari kano, liya. Adanya madri kan, nama orang ya, anda kahat kena perih perih pora di kelar orang kan, itu kelar pora orang kan orang terima, itu beri cara, kami tu kurang tu pora tu, minggu tu orang yang dah pora tu, ini beri palak pora tu kelar orang kan, anda pora tu kahat orang kan, ini enggak pergi orang kan, kau tu keluar, enggak pergi orang, orang kan enggak pernah, semua orang pura tu ramah, nallah sonda re, orang kan lah yang arin na. Awan Stalin bilang kat TV cerita naik ya, naik itu orang parah lah. Stalin orang ya, Timuka orang ya, kottedi begal, yeran orang ruba ikut, abar gel, belai bawa abar gel. Ini semua biasa main dia komunis kan? Nada terjunnya. Komunis kan? Mulai jatuh lehengen orang dah lihat koran koran tu berpa. Anta komunis kan? Sendil pala aja, kayu bani tangan orangnya. Abang boleh sendil pala aja, buat dalam sehinggan, boleh pola orang orang barang komunis kan? Tolong ini suntuk dalam korang kerja. Ipa firman Allah mandi, tolong ini suntuk dalam tuhunda, aduun kerja.
எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு அண்ணா துறை அன்னைக்கே சொன்னார். என்றே அண்ணா அன்றே சொன்னார். காட்ட வேண்டியதை காட்டி விட்டார்கள். கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கம்யூனிஸ்டுக்கு 12 கோடி, இன்னொரு கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி. அவர்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டார்கள். எந்த பெரும் குற்றத்தையும் அவர்கள் இப்பொழுது பேசுவதில்லை. எல்லாம் பணத்துல விலைக்கு வாங்கி வச்சிருக்கான், அதிகாரத்துல விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறான், பஞ்சாயத்துல விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறான். அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும் குற்றங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அவதூறு பிரச்சாரங்கள் இந்தியாவுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, விஞ்ஞானிகளுக்கு எதிராக. ஏ மோடிக்கு எதிராக நீ பேசு, நாங்க வரவேற்கிறோம். பிஜேபி கொள்கையில விமர்சனம் பண்ணி நாங்க வரவேற்கிறோம். ஆனா இந்தியாவுக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம், இந்தியாவுக்கு எதிராக நீ பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்து மதத்திற்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரகாஷ்ராஜுக்கு பேசி பேசிய என்ன பழக்கமாகி போச்சுன்னா, எது நடந்தாலும் இந்தியாவை கேவலப்படுத்தும். அவர் பிஜேபியை கேவலப்படுத்துவது ரெண்டாவது. நீ உன் வாழ்க்கையில் ஒழுக்கமா இருக்கிறியா? நீ பிரகாஷ்ராஜ் கொடைக்கானல்ல நீ உல்லாச மங்களா கட்டுற, நீ விதிமுறை எப்படி பண்ணிருக்கியா? இத வேற யாராவது பிஜேபி தலைவர் பண்ணிருந்தாருன்னு வச்சுக்கங்க, கொடைக்கானல் ஒரு பிஜேபி தலைவர் மங்களா கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. திமுகக்காரன் சும்மா இருப்பானா? கம்யூனிஸ்டுக்காரன் சும்மா இருப்பானா? மனுஷபுத்திரன் சும்மா இருப்பானா? ஆகவே இங்கே பெரும் குற்றங்கள் மறைக்கப்படுகிறது. மிகப்பெரிய அளவிலே தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் நன்மைகள் நிறைய நடக்குது. மத்திய அரசாங்கத்தால அவைகள் மூடி மறைக்கப்படுகிறது. மேல ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். எல்லா இடங்களுக்கும் ஜலஜீவன் திட்டம், குடிநீர் வழங்கும் திட்டம், நல்ல சாலை வசதிகள் கொடுக்கக்கூடிய திட்டம், விவசாயிகளுக்கு மாத 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், யாரும் பட்டினியில சாகக்கூடாதுங்கிறதுக்காக ரேஷன் கடைகளில் இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கக்கூடிய திட்டம், எல்லா திட்டத்து மேலையும் பக்கத்தில் உதயநிதி படம், இந்த பக்கம் கருணாநிதி படம், கொரோனா ஊசி உங்க அனைவருக்குமே தெரியும். மத்திய அரசாங்கம் எல்லாத்துக்கும் போடுது. திமுக காரன் பூரா டோக்கனை வாங்கி வச்சு அவ கொடியை கட்டிட்டு அதுல கருணாநிதி படத்தை போட்டுக்கிட்டு இந்த கொரோனா தடுப்பூசியிலே கூட அவர்கள் விளம்பரம் தேடி கொள்ளுகின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் விஞ்ஞானிக்கு பாராட்டுறாரு, பக்கத்துல எழுதி வேற கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய ஐயா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, என்னோட பேரை படிக்க முடியலையே, ஏன்னா அவர் பேர் வீர முத்துவு. இந்த நம்ம விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, சிவம், வீரமுத்துவேல், மயில்சாமி அண்ணாத்துறை, இவங்க கிட்டெல்லாம் போய் போன உடனே சன் டிவிக்காரன் கலைஞர் டிவிக்காரன் எல்லாம் என்னன்னு மைக் நிட்டுறானா, நீ ஒரு தமிழனா இருந்து சிவன் சொன்னார், நான் இந்தியன். என்ன சொன்னார் சிவன், நான் இந்தியன். இதே வீரமுத்துவேல் போய் சொன்னாங்க, நீங்க ஒரு தமிழரா, நாங்க இந்தியர்கள், இந்தியாவின் சாதனை. அத்தனை முறை அவர்கள் அதை வந்து சுட்டி காட்டினாலும் இவன் இந்த குறுகிய மனப்பான்மையும், இவன் வந்து நம்ம விஞ்ஞானிகளுடைய சாதனையை கொச்சைப்படுத்துவதற்காக இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்டு, எதுல பார்த்தாலும் சாதி, எதுல பார்த்தாலும் மதம், எதுல பார்த்தாலும் எதிர்ப்பு. மின்சாரம் தயாரிக்கலாமா? கூடாது. ரோடு போடலாமா? கூடாது. பாலம் கட்டலாமா? வேண்டாம். புதுசா துறைமுகம் வேணுமா? துறைமுகம் கூடாது. இப்ப என்னதான் பண்றது இந்த நாட்டுல, எல்லாத்துக்கும் உதயநிதி படத்தை போட்டு இல்லைங்களா, மா மன்னன் திரைப்படத்தை போட்டு காட்டினா அது போதும். இப்படித்தான் இருக்கிறான். என்ன ஒரு வைத்தறிச்சல் பாருங்க, ரஜினிகாந்த் போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறாரு. நம்ம நாட்டுல என்ன, மாதா பிதா குரு தெய்வம், அம்மா காலில் விழுவோம், அப்பா காலில் விழுவோம் இல்லைங்களா. உன்ன மாதிரி உதயநிதியோட வயசு என்ன, ஏவாவேலோட வயசு என்ன? உதயநிதி காலில் போய் ஏவாவேல் விழுகிறார் இல்லையா, பதவிக்காக காலில் விழுந்தாங்களா, பகட்டுக்காக காலில் விழுந்தாங்களா? ரஜினிகாந்துக்கு வந்து யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுகிறார்னா என்னன்னா, அவர் ஒரு குருநாதர், அவர் ஒரு மடாதிபதி, அவர் ஒரு காலி கட்டிய சன்னியாசி, அவர்கிட்ட இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது தமிழருடைய மரபு, துறவிக்கு வேண்டாம் துருப்பு, புரியுதுங்களா? அதை வந்து இன்னைக்கு நந்தவாஜி அவர் காலில் விழுந்துட்டார், அதை ஒரு இஷ்யூ ஆகலாம். காலில் விழுந்துட்டாரு, பால் பால் டைல் பட்டத்தில் வச்சிருக்காரு உதயநிதிக்கு, சொல்லாதீங்க கோச்சுக்குவாங்க. சபரிமலையில ஐயப்பசாமி இல்லைங்களா, சின்ன குழந்தை மாலை போட்டிருக்கு, அவங்க அப்பாவும் மாலை போட்டிருப்பாரு, ஆனால் பரஸ்பரம் காலில் விழுந்து வணங்குவாங்க இல்லைங்களா. சபரிமலை
எல்லாருக்குள்ளையும் இறைவனை பார்ப்பது, எல்லோரையும் சமமாக பார்ப்பது நம்முடைய சனாதன தர்மம். ஆனால் இன்றைக்கு இவங்க அப்படி இல்லை. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் அந்த விடுதலை செய்ய விடுதலை சிறுத்தைகள் செய்யக்கூடிய பெருங்குற்றங்கள், கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம், போலீஸாரை மிரட்டுறது, அடுத்த ஜோத்த ஆட்டை போடுறது, நாடக காதல், சாதிவெறி அரசியல், இதையெல்லாம் வந்து இந்த பெருங்குற்றங்களை வந்து பேசுறதுக்கு திமுக பயப்படுது. திமுக மாவட்ட செயலாளர்லாம் போய் சொல்றான், ஐயோ இவனை வச்சுட்டு பெரிய தொந்தரவா இருக்குங்க. ஆனா அதுக்கு சில மீடியாக்கள் ஆகுறது. ஆகவே பேச வேண்டியதை பேசிட்டாரணும். இப்படி பேசினா திமுக வழக்கு போடும். திமுக யாருனால வழக்கு போடாதுன்னா, பாரத மாதாவை நிர்வாணமா வரைஞ்சு ராமர சீதைய லட்சுமணரை நிர்வாணமா வரைஞ்சா முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஜவாஹிருல்லா அப்படி வரைஞ்சாருன்னா அவங்க மேல வழக்கு போடாது. யாருனால வழக்கு போடும், யாராவது ஒருத்தர் ஸ்டாலின் பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கங்க, இதுல லஞ்சம், இதுல ஊழல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாருங்க, பழனியில கவர்னர் வர்றாரு, தேசிய கொடியோட வரவேற்பு கொடுக்கறதுக்கு பிஜேபி தலைவர் போறாரு, டிஎஸ்பி அவரை தள்ளி விட்டு அடிச்சு விரட்டுறாரு. தேசிய கொடியோட போனா தப்பு. திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணா தப்பு, கேள்வி கேட்டா தப்பு, உடனே அவங்களை கைது பண்ணுவாங்க. ஆகவே இத்தகைய பெருங்குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.